Hi friends, welcome back to our channel. In this channel, we will see the Haircare Challenge Part 3 and the Hair Growth Pack. I have already tried this hair pack. என்னோட ஹேர் கட் சேலஞ்சை தொடர்ந்து ஒரு வாரமாக கொடுக்க முடியல. என்னென்னா கேரளாவில் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான மழையாக இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்பவே கோல்டாயிடுச்சு. இப்போ கூட கோல்டாக தான் இருக்குது, உங்களுக்கு வாய்ஸை பார்த்தாவே தெரியும். இனிமேல் நம்ம ஹேர் கட் சேலஞ்சு தொடர்ந்து நம்ம சேனலில் வரும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ இந்த ஹேர் கட் சேலஞ்சில் நான் எடுத்துக்கிட்டது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு சுண்டல் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை சுண்டலில் நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கனால நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஹேரை க்ரோத்தோடு வளர வைக்கும். அடுத்ததாக சின்னதாக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட்டில் அயன், கால்சியம், பொட்டாசியம், ஆன்டிஆக்சிடென்ட், பிஎன்சிங்கிற விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும்போது நம்ம ஹேர் வர அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நல்லாவே டைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்படி டைட்டன் ஆகும்போது நம்மளுக்கு ஹேர் வந்து கொட்டுறது கண்ட்ரோல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஹேர் நல்லாவே க்ரோத்தோடு வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இளநரை இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நாளடைவில் இளநரை மறைஞ்சு நல்ல ஒரு கருமையான கூந்தலும் கிடைக்கும். இப்போ இந்த பீட்ரூட்டும் சுண்டலையும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த செவ்வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல ஒரு ஈரத்தன்மை கொடுக்கும். ஹேரை வந்து வெடிப்பு வராமல் நல்ல ஒரு கிளாஸியான ஹேர் கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாவே யூஸ் ஆகும். செவ்வாழைப்பழத்தை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 8 செம்பருத்திப்பூ எடுத்திருக்கேன். செம்பருத்திப்பூவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்கும். ஹேருக்கு நல்ல ஒரு கருமையான நீளமான கூந்தலையும் கொடுக்கும். ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்தது செம்பருத்தி இலையும் ஒரு 7-8 இலை எடுத்திருக்கேன். இதுவுமே நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும், நல்ல ஒரு சில்கியான ஹேரை கொடுக்கும். தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஹேர் பேக்கை அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ண தேவையில்லை. இதை நம்ம ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்போதும் போல தான் ஹேரில் ஆயில் இருக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை நல்லா சிக்கலாக எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் ஹேரை பிரித்து போட்டுட்டு ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேர்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த் கொடுக்கும் ஹேருக்கு. அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் ஜென்டிலான ஒரு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாரத்தில் 2 தடவை ட்ரை பண்ணுங்கள் போதும், செம்ம சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தோட வளர வைக்கும். எனக்கு வந்து கோல்டு இருக்கனால தலைக்கு அப்ளை பண்ணி காட்டல. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.